தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஆர் பி உதயகுமார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஆர் பி உதயகுமார் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். சற்று முன்பாக அந்த கட்சியின் கொறடா எஸ் பி வேலுமணி சபாநாயகருக்கு கடிதம் ஒன்றை அளித்திருந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஆர் பி உதயகுமார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக அதிமுகவை சேர்ந்த ஆர் பி உதயகுமார் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், இது தொடர்பான விவரங்களை நீங்க சொல்லலாம். அதிமுகவில் இந்த சர்ச்சைகள் வெடித்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது அக்கட்சியினுடைய இடைக்கால பொதுச் செயலர் என்ற தலைமையில் ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் அக்கட்சியினுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவராக முன்னாள் அமைச்சரும் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஆர் பி உதயகுமார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பானது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய டிடிகே கிரவுண்ட் பிளாசா அடையாற்றில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றதாகவும், 4 மணிக்கு நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இடைக்கால பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட மிக முக்கியமான முடிவாக சட்டமன்ற கட்சி துணைத் தலைவர் மற்றும் துணை செயலாளராக நியமிக்கம் செய்யப்படுவதற்கான அறிவிப்பு வெளியிடப்படுவதாகவும், இதில் துணைத் தலைவராக ஆர் பி உதயகுமார் முன்னாள் அமைச்சர் நியமனம் செய்யப்படுவதாகவும், இதே போல துணை செயலாளராக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி முன்னாள் அமைச்சர் அவர் அதிமுகவினுடைய எதிர்க்கட்சி துணை செயலாளராக நியமனம் செய்யப்படுவதாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்ற அறிவிப்பை வெளியிடப்பட்டிருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்பாகத்தான் சட்டப்பேரவை சபாநாயகர் அறைக்கு வந்து அக்கட்சியினுடைய கொறடா எஸ் பி வேலுமணி கடிதம் ஒன்றை கொடுத்து சென்றிருந்தார். இந்த நிலையில் யார் இந்த கடிதத்தில் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஓ பன்னீர்செல்வம் இருக்கக்கூடிய நிலையில் அவரை நீக்கம் செய்வதற்கான கடிதமாக இருக்குமா என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தான் தற்போது அதிமுகவிலிருந்து அதிகாரப்பூர்வமாகவே இடைக்கால பொதுச் செயலாளர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஆர் பி உதயகுமாரும் துணை செயலாளராக அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தியும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கான கூட்டம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. அப்பொழுது இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அன்புச்செல்வன், தற்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் இதற்கு எதிராக ஓபிஎஸ் தரப்பு என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது? மிக முக்கியமாக இது போன்ற கடிதங்கள் வந்து வரும் என்ற அடிப்படையில் தான் அதிமுகவினுடைய பொதுக்குழு நடைபெற்று இடைக்கால பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய குழுக்கள் எதையும் கலைக்கக்கூடாது, எவ்விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் பொதுக்குழுவே சட்டப்படியாக சரியானதாக இல்லை என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறோம் என்று அதிமுகவினுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் சட்டப்பேரவை சபாநாயகர் அலுவலகத்துக்கு கடிதம் மூலமாக அனுப்பியிருந்தார். அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டு எவ்விதமான சட்டப்பேரவை குழுக்கள் எதுவும் மாற்றம் செய்யப்படக்கூடாது, ஏனென்றால் இது தொடர்பான வழக்குகள் அனைத்தும் நீதிமன்றத்தில் இருக்கிறது, அதுவரைக்கும் எவ்விதமான நடவடிக்கையும் சட்டப்பேரவை சபாநாயகர் மேற்கொள்ளக்கூடாது என்ற கடிதத்தை ஓ பன்னீர்செல்வம் இதற்கு முன்பாகவே கொடுத்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் அதிமுக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் மற்றும் செயலாளர்களுக்கான பெயர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினருடைய ஆலோசனை கூட்டத்திற்கு பின்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவதாக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் மற்றும் எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய அவர் அறிவித்திருக்கிறார். ஆனால் இதற்கு சட்டப்பேரவை சபாநாயகர் எவ்வாறான முடிவு எடுக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. காரணம், பல்வேறு சர்ச்சைகள் மேலும் பல்வேறு முடிவுகள் நியமனங்கள் தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி இதற்கு முன்பாக பன்னீர்செல்வம் சட்டப்பேரவை சபாநாயகருக்கு கடிதம் மூலமாக தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே சட்டப்பேரவை சபாநாயகர் இந்த விவகாரங்கள் தொடர்பாக எவ்வாறான முடிவெடுக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் தற்போது உருவாகியிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக சபாநாயகர் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது கூட ஓ பன்னீர்செல்வம் கடிதம் கொடுத்திருக்கிறார். ஜனநாயக முறைப்படி எவ்வாறு விருப்பு வெறுப்பு இல்லாமல் செயல்பட்டிருக்கின்றனோ அதே போன்று எவ்விதமான விருப்பு வெறுப்பும் இல்லாமல் ஒரு நல்ல முடிவை இந்த விவகாரம் தொடர்பாக எடுப்பேன் என்ற சபாநாயகர் செய்தியாளர் சந்திப்பின் போது கூட தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அதிமுகவினுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டு அது சட்டப்பேரவை சபாநாயகருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்ட முடிவை சபாநாயகர் என்ன எடுக்கப் போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் தொடங்கியிருக்கிறது. அன்புச்செல்வன், நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது என்ற ஓபிஎஸ் தரப்பு வாதம் ஏற்கப்படுமா? சபாநாயகர் என்ன முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இதில் இருக்கிறது?
இல்ல மிக முக்கியமாக சபாநாயகருக்கு தங்களுடைய தரப்புகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் அதில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தெரிவிக்கலாம். ஆனால் இறுதி முடிவை சபாநாயகர் தான் எடுப்பார். மேலும் தற்போது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த வழக்கையெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு முடிவு எடுப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது. இதற்கு முன்பாக ஓ பன்னீர்செல்வம் கடிதம் கொடுத்திருக்கிறதன் காரணமாக இரு தரப்புக்கும் இந்த கடிதங்கள் தொடர்பான ஒரு உரிய விளக்கத்தை அளிக்குமாறு ஓ பன்னீர்செல்வத்திற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து இவ்வாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற கடிதத்தை அனுப்பி அதற்கான விளக்கத்தை சபாநாயகர் கேட்பார். அதே போல எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓ பன்னீர்செல்வம் இது போன்ற ஒரு கடிதம் அளித்திருக்கிறார். ஆக இது தொடர்பாக உங்களுடைய விளக்கத்தை தாருங்கள் என்ற ஒரு விளக்கத்தையும் சபாநாயகர் கேட்டு பெறுவார். ஆகவே இரு தரப்பினரிடமிருந்தும் விளக்கம் பெறப்பட்டு மேலும் நீதிமன்றத்தில் எவ்வாறான முடிவுகள் எடுக்கப்பட்டு உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுக இருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் அடுத்த கட்டமாக சபாநாயகர் முடிவெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு முன்பாக முடிவு எடுக்கும் போது நீதிமன்றத்திலும் வழக்கு இருப்பதால் சட்ட சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதால் அதை தவிர்ப்பதற்குரிய வாய்ப்பு தான் அதிகமாக நிலவி கொண்டிருக்கிறது. இருந்தாலும் சபாநாயகர் எடுக்கக்கூடிய முடிவை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. அதற்கான காலக்கெடுவும் நிர்ணயிக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. ஆகவே சபாநாயகர் இதற்கு முன்பாக தெரிவித்தபடி விருப்பு வெறுப்பில்லாமல் ஒரு முடிவை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான விளக்கத்தை இருவருக்கும் கேட்பதற்கான சூழல் தான் இப்போது அடுத்த கட்டமாக நடைபெறும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.